ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். தொடர்ந்து இந்த மாதம் வீடியோ போட முடியுமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. இங்கே கிளைமேட் ரொம்பவே சேஞ்ச். ஒரு நாளைக்கு ரொம்ப குளிராக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ரொம்ப மழை பெய்யுது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பாப்பாவோட காது குத்துற ஃபங்க்ஷன் விழாவில் நான் சொல்லியிருப்பேன், ஈவினிங் லைட்டாக மழை பெஞ்சது, அதனால் நான் ஈவினிங் டைமில் வீடியோ எடுக்க முடியலன்னு. அன்னைக்கு மழை பெஞ்சது, அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டுட்டு மறுபடியும் மழை. நேற்று டே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்தது, அவ்வளோ இருட்டாக இருந்தது. நேற்று நாங்கள் யாருமே சூரியனை பார்க்கலன்னு தான் சொல்லணும், அவ்வளோ இருட்டாக இருக்குது. இன்றைக்கி பரவாயில்ல, இப்போ தான் சூரியன் வந்திருக்கு. நான் இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக இங்கே எங்கள் ஊரில் லீவ் கொடுத்துருச்சு சூரியன், அதனால் சூரியன் வரவே இல்லை. நேற்று ஈவினிங் டைம்லேருந்து காஞ்சு போயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் நேற்று நடக்கவே முடியல. பாப்பாவை நேற்று சமாளிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இங்கே பாருங்கள், விறகு இல்லைன்னு சொல்லி அம்மா. இங்கே மழை பெஞ்சது அப்படின்னா இந்த இலையெல்லாம் நிறைய உதிருமா, அதனால் ரெண்டு மூணு இங்கே பாருங்கள் எவ்வளோ கொண்டுட்டு. அங்கே ஒரு சாக்கு இருக்குது, இதில் ஒரு ரெண்டு சாக்கு இருக்குது. இது வந்து காயறதுக்காண்டி இப்படி வெளியே வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொண்டுட்டு வந்து வச்சு வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே மழை பெஞ்சு ஏதோ கொஞ்சம் ஈரமாக இருந்திருக்கும், மூணு நாளாக மழை இல்லை கிடக்குதா, அதுதான் இன்றைக்கி காய வச்சுருக்காங்க. செம்ம மழை ஆனால் நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக மழை, அதுதான் வீடியோ போடவே முடியல. பெஞ்ச மழையில் நேற்று இங்கே எங்கள் ஊரில் யாருமே குளிக்கலன்னு தான் சொல்லணும். காலையிலேருந்து மழை பெஞ்சது, ஓகே பிரச்சனை இல்லை. ஆனால் ஈவினிங் டைமில் மழையோட ரொம்ப குளிர். நேற்று காலையில் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மழையில் வேற நான் அதிகமாக வேலை செஞ்சுட்டே இருந்தேன்னா நம்ம தானே செய்யணும். மழை பெஞ்சாலும் பெய்யலைனாலும் காலெலாம் வேற நல்லா சில்லுன்னாகி டே ஃபுல்லாக தலைவலியாக இருந்தது. என்னால் ஒன்றுமே முடியல. இந்த ரிஸ்கில் நம்ம போய் மறுபடியும் வீடியோ போட்டோம் அப்படின்னா அதுக்காண்டி நான் வெளியே போக வேண்டியது இருக்கும். வீட்டில் வேற ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி ரொம்ப ரேராக போச்சு, அதுதான் நேற்று வீடியோ போட முடியல. உண்மையாகவே இங்கே இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இன்னும் ஒரு மாதம். எப்போதுமே இங்கே வந்து மார்ச் இல்லாட்டி ஏப்ரல் டைமில் தான் மழை பெய்யுமா, ஆனால் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுச்சோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. குளிர்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மழை பெஞ்சால் கூட லைட்டாக மழை பெய்யும் போது மட்டும்தான் குளிர் இருக்கும், ஆனால் குளிரோடு சேர்த்து மழையும் நினச்சி பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல. செம்ம ரேராக போகுது இங்கே கிளைமேட். டைம் இப்போ 8:20, காலையிலேருந்து சூரியன் வராதனால இன்றைக்கி மழை பெய்யுமோன்னு சொல்லிட்டு யாருமே வெளியே வரல. ஒரு 7 மணிக்கு மேலே தான் எப்போதும் போல் காலையில் வேலை செஞ்சோம். இப்போ தான் நான் அரிசியே போட்டிருக்கேன், இனிமேல் தான் சாப்பாடு வந்து கம்பல்சரி 10-11 மணி ஆயிரும் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு. இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு யாருக்குமே பசிக்காது, எப்படா பெட்ஷீட் போட்டு தூங்குவோம் அப்படி தான் இருக்கும். ஓகே, இன்றைக்கி நான் என்ன குழம்பு செய்கிறேன்னு பாருங்கள். முன்னாடி ஒரு வீடியோவில் இன்றைக்கி வந்து எறும்பு கீரை அப்படின்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா, இதுதான் அந்த கீரை. இதோட இலை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறனால இதுக்கு பேர் எறும்பு கீரையா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதுதான் அந்த கீரை. இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் இங்கே சொல்லுவாங்க பிம்புடி சாகோ. இதுதான் அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் பறிக்க போயிருந்தோம். ரொம்ப தூரம், டைம் வேறு 1 மணிங்கிறனால அந்த பித்தா சாகோன்னு சொல்லுவேன்ல கசப்பு கீரை, அது பறித்து குழம்பு வச்சு வீடியோவை முடிச்சிட்டேன். இது வந்து நேற்று எங்கேருந்தோ அப்பா கொண்டுட்டு வந்திருந்தாங்க. மலையிலையும் அவங்கெல்லாம் வெளியே போவாங்க, ஏன்னா ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்க்கணும்ல, கொடை கொண்டுட்டு போயிருந்தாங்க. அதுலேருந்து நேற்று கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இதை வந்து இன்றைக்கி குக் பண்ணுவாங்களாம். இதை நான் முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேனா என்னன்னு தெரியல. இதெல்லாம் புது சப்ஸ்கிரைபருக்கு புதுசாக இருக்கும்ல, இந்த கீரையெல்லாம் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை சமைக்கிறதா இருக்கட்டும், அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சின்ன எறும்பு கீரையை வச்சு இங்கே எப்படி குழம்பு செய்கிறாங்க. ஆனால் இதை நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கீரையோட இலந்த பழம் காய வச்சு வச்சுருப்பாங்க தெரியுமா, ஊறுகான்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, அது மிக்ஸ் பண்ணி குழம்பு வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு பாட்டி தான் கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க, தக்காளி சேர்த்து குழம்பு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எப்படி வீட்டில் செய்ய போகிறாங்கன்னு தெரியல, சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் இங்கே எப்படி செய்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த கீரையோட டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா இது வந்து ஒரு மெடிசன் கீரைன்னு சொல்கிறாங்க. இது குக் பண்ணதுக்கப்புறமே அந்த பச்சை வாசம் எனக்கு வருதா, மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டு பழகியிருப்பாங்க அதனால என்னவோ எனக்கு பிடிக்கல. ஆனால் மறுபடியும் இன்றைக்கி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்காண்டி டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த கீரையும் பாருங்கள் ரெட் கலரில் வரும் போல்,
பார்த்தீங்களா? ஓகே, இன்னைக்கு இந்த குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். எறும்பு கீரை. நம்மளோட இலந்தப்பழ மரத்தில் நிறைய காயாக இருக்குது. அந்த வெம்பழமாக சொல்லுவாங்க தெரியுமா, மஞ்சள் கலரில் தெரியுமா, அங்கே பாருங்கள் மேலே இருக்கும். அது இருக்கும்போதே சின்ன சின்ன குழந்தைங்க அங்கே பாருங்கள் அதை பறித்து சாப்பிட்றாங்க. நான் பழம் பழுத்து எல்லாமே ஒரே டைமில் பறிக்கும்போது உங்ககிட்ட காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் பாருங்கள் அங்கே இங்கேன்னு ஒன்று ரெண்டு தான் இருக்குது, எல்லாமே குழந்தைங்க பறிச்சிட்டாங்க. அதனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த எறும்புக்கீரை மட்டும் சமைச்சா பத்தாது. வீட்டில் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இருக்காங்க, வேறு ஏதாவது குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போதைக்கு அம்மா முட்டைக்கோஸ் கீரை சொல்லுவேல்ல இலை, அது கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம எலிக்கு, வெள்ளை எலி அவங்களுக்கு. நான் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்குறேன். இன்றைக்கி வந்து குழம்பு இங்கே பாருங்கள், காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இந்த பச்சை பட்டாணி. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கினேன்னா அது கொஞ்சம் காஞ்சி போய் ஒரு மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக சமைக்கலாம். இதுதான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். அம்மா கட் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதுக்குள்ளே நான் இந்த பட்டாணி எல்லாம் உரித்து எடுத்துக்கிறேன். பாப்பாவுக்கு அக்காவும் அம்மாவும் அந்த காது குத்துற ஃபங்க்ஷன் அப்போ என்ன செஞ்சாங்கன்னு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த டாலர். பின்னாடி பாருங்களேன், ஏதோ கருப்பு கலரில், அது என்னன்னே தெரியல, ரொம்ப ஹார்டாக இருக்குது. இங்கே நிறைய டாலர், அதுக்கப்புறம் தாயத்தில் எல்லாம் ஒரு சைடு ஓட்டையாக இருக்கும், ஒரு சைடு மூடியிருப்பாங்க, அதில் வந்து சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து சோப்பு மாதிரியும் தெரியல, நான் நல்லா அமுக்கி பார்த்தேன். ஆனால் இங்கே இருக்கிற டாலர் இப்படி தான் இருந்தது. இது வந்து அம்மா போட்டு விட்டது, நான் கூட சொல்லுவேனே அந்த கோதுமை செயின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது வந்து இங்கே என்னை தத்தெடுத்துருக்க அம்மா போட்டாங்க வெள்ளி செயின்னு. அந்த மேலே இருக்க டாலர் வந்து அக்கா போட்டு விட்டது. இதுதான் அந்த டாலர். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் அவங்க போட்டு விட்ட தோடை காமிக்கவே இல்லைன்னு. தோடெல்லாம் போட்டு விடல, இந்த செயின்னு தான் போட்டு விட்டாங்க. இன்னும் கழட்டலை, இனிமேல் தான் கழட்டணும். நம்ம மரத்தில் பப்பாளி பறிச்சிட்ருக்குறாங்க தம்பிங்க ரெண்டு பேரும், அதை பார்த்துட்டு இருக்கா. ரெண்டு பழம் சூப்பராக பழுத்திருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பழத்தை குருவி சாப்பிட்ருச்சா, அதுதான் பறிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு. அந்த எறும்பு கீரை இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணுறாங்க. இங்கே எவ்வளோதான் சிறுசாக இருந்தாலும் கீரையை கட் பண்ணிட்டு தான் சேர்ப்பாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்கல்ல கழுவுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும்னு. அப்பா கிட்ட ஒரு டைம் சொன்னேன், கழுவுனதுக்கப்புறம் கட் பண்ணி சமைக்க முடியாதான்னு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, கழுவுனோம் அப்படின்னா சரியாக கட் பண்ண முடியாது, அது வந்து கத்திங்கிறம்போது பிரச்சனை இல்லை. இங்கே கத்தியில எல்லாம் யாருக்குமே நறுக்கு தெரியாது, இங்கே எப்போதுமே அறுத்ததுக்கப்புறம் தான் கழுவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன், இலந்தப்பழம் வந்து காய வச்சு ஒரு பாக்ஸில் எல்லாம் போட்டு முன்னாடி அம்மா வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த டைம் இல்லையா என்னன்னு தெரியல. மரத்துலேருந்து பறிச்சிட்டு வர போயிருந்தார் அப்பா. இவ்வளோ காய் இன்றைக்கி சேர்த்து குழம்பு செய்ய போகிறாங்க. இது நல்லா புளிக்குமா? இன்றைக்கி வந்து இந்த இலந்த பழம் கூட தான் அந்த கீரையை சமைக்க போகிறாங்க. அம்மா சொன்னாங்க அந்த காம்பு இருக்குதுல்ல அதெல்லாம் எல்லாத்தையும் உடச்சி எடுன்னு சொல்லி சொன்னனால அதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ அந்த கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு, அது ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் வச்சுருக்காங்க. இலந்த பழத்தையுமே கழுவிட்டு வந்துட்டேன். சரி வாங்க, இந்த ரெசிபி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயை காய வச்சுருக்காங்க. அம்மா சாப்பாடு வடிக்கிறதுக்கு முன்னாடி வடித்தண்ணி இருக்குதுல்ல அதை வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. எனக்கு இப்போ தான் தெரியும் இந்த குழம்புல இந்த வடித்தண்ணி மிக்ஸ் பண்ணுறது. இந்த கீரையோட இலந்த பழம் சேர்த்து மோஸ்ட்லி இந்த சீசனில் தான் செய்வாங்க. ஏன்னா அதிகமாக மழை பெய்கிற டைம்லேயும் கிடைக்காது, குளிர் மழை இந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் இந்த கீரை கிடைக்கும். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதியட்டும், ஒரு வழியாக நல்லா கொதிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற இலந்த பழத்தை எல்லாம் சேர்த்துக்கலாம். இலந்த பழம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா பழம் அதுவாகவே வெடிச்சு வருமா? ஓகே, இப்போது இலந்த பழத்தை நல்லா வேக வச்சு முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். முன்னாடி நல்லா பச்சையாக இருந்த காயெல்லாம் சிவப்பு கலரில் மாறிடுச்சு, வெடிச்சு போயிருக்கு. இந்த டைமில் அம்மா அந்த எறும்பு கீரை கட் பண்ணி வச்சுருந்தாங்களே அதை சேர்க்குறாங்க. இந்த கீரையும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் எப்போதும் போல் மசாலா எண்ணெயெல்லாம் சேர்த்து தாளிப்பாங்க. இந்த கீரையும் நல்லா வேகட்டும். பார்க்குறதுக்கு ஆஃப் பாயில்ல கீரை போட்ட மாதிரி இருக்குது எனக்கு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சரி, இப்போ இந்த கீரையும் நல்லா வேக வச்சுக்கலாம்.
இப்போ அந்த கீரையும் வேக வச்சாச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டாங்க. இப்போ தாளிப்பாங்க, எப்படி குழம்பு தாளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மறுபடியும் கடாய் காய வச்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மசாலா, எப்போதும் போல் இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, மிளகாய், வெங்காயம், கடுகு, அவ்வளோதான் மசாலா சேர்த்துட்டாங்க. அதை நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற வரையை வதக்கிட்டு தண்ணி சேர்க்குறாங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம், ஒரு 10 நிமிஷம் கொதியட்டும். இப்போ மஞ்சள் பொடி சேர்க்குறாங்க. மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இதுவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல வடித்தண்ணியில் அந்த எறும்பு கீரை, இலந்த பழம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் குழம்பு ரெடி. கொதிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா ரெடி ஆயிரும். பித்தை சாகுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ அதையுமே நிறைய பேர் தமிழ் பேர் சொல்லியிருந்தீங்க. எங்கள் ஊரில் இருக்குது, நாங்கள் இதில் வடை செஞ்சு சாப்பிடுவோம், கசக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த கீரையை நான் வந்து ரொம்ப நேரமாக தெளிவாக காட்டினது இதுக்கு தான். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இது என்ன கீரை, இதோட பேர் என்னன்னு சொல்லி தமிழ் பேர் தெரிஞ்சிருந்தா, இல்லை நீங்களும் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. முன்னாடி ஒவ்வொரு டைமும் புது புது கீரையெல்லாம் காமிச்சு இதில் குழம்பு செய்யலாம், இதை பொறிச்சு சாப்பிட்லான்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் இது எங்கள் ஊர்லேயும் இருக்கும், ஆனால் நான் சாப்பிட்டதுலேருந்து தான் சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் அதே மாதிரி கீரை சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கீரையும் சாப்பிடுவாங்களா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ இது நல்லா கொதியட்டும். அம்மா இப்போ உப்பு சேர்க்குறாங்க. இப்போ ஒரு வழியாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை பார்க்கும்போது புளிச்ச கீரை சாப்பாடு தண்ணியில் குக் பண்ணால் எப்படி உங்ககிட்ட காமிச்சனோ அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் புளிக்க தான் செய்யும் இந்த குழம்பு. இதுதான் அந்த குழம்பு. நம்ம இலந்த பழம் சேர்த்ததெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணேன், ரொம்ப புளிச்சதா மூக்கு குத்திருக்கேல, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மூக்கு குத்துனது சரியாகிற வரையே புளிப்பு எதுவுமே சாப்பிடக்கூடாதான். அதனால் அம்மாவும் சொல்லிட்டாங்க இந்த குழம்பு நீ சாப்பிட வேணான்னு. அதுதான் நான் டேஸ்ட் பண்ணப்போ உங்ககிட்ட காமிக்கல. வெந்து முடித்த உடனே எப்படி இருக்குது சாப்பிடலாமா வேணாமான்னு லைட்டாக டேஸ்ட் பண்ணேன், செம்ம புளிப்பு. அதனால் அம்மாவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதை விட இப்படி இலந்த பழம் கூட சேர்த்து செய்கிறதுமே அந்த மெடிசின் ஸ்மெல், பச்சையாக ஸ்மெல்லு வருது. நம்மளுக்கெல்லாம் இது செட் ஆகாது, இவங்களுக்கு சாப்பிட்டு பழகியிருக்காங்க, சரியாயிரும். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் டேலேயே வீடியோ எடிட் பண்ணிவிட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் ஈவினிங் வேலையை முடிக்க போகிறேன். ஏன்னா ஈவினிங் ரொம்ப குளிருது. 5 மணி 6 மணிக்கு வேலை செஞ்சாலும் ஆனால் அந்த பாத்திரம் கழுவுறது, வீட்டுக்கு வெளியே இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிக்க போகிறேன். என்னால் குளிர் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல. ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.